வந்து நாலு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுமே இதில் கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், கொஞ்சம் போல மிளகாய் தூள், ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சிருக்க முட்டையை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லா பக்கமும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா இதில் கால் டீஸ்பூன் போல ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா பொரிஞ்சிடும். இங்கே ரெண்டு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி வச்சிடலாங்க. கலர் மாற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறினதுமே இதில் கால் டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு வந்துட்டு, இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போனதுமே இந்த கால் டீஸ்பூன் போல மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், அரை டேபிள் ஸ்பூன் போல ஜீரகத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. மசாலாலாம் நல்லா சுருண்டு வந்ததுமே இங்கே ரெண்டு தக்காளி பழத்தை விதலாக அடிச்சு வச்சுருக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மசாலாலாம் சுருண்டு வர வரைக்கும் நல்லா பரட்டி பரட்டி விடுங்க. ஃப்ளேம் வந்து ஃபுல் ஸ்லோலே வச்சுக்கோங்க. பாருங்க தண்ணியெல்லாம் வற்றி நம்ம சேர்த்துருந்த தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவோட நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டி வந்துடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் போல தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் சரி பார்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு இறக்குறப்போ நம்ம முட்டையும் கஸ்தூரி மெத்தியும் சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்னைக்கு தேங்காய் அரவை எதுவும் சேர்க்கல. விருப்பப்படுறவங்க தேங்காய் கொஞ்சம் போல சோம்பு அரைச்சி சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி பாலமும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் விழுதா கூட சேர்த்துக்கலாங்க. ரெண்டுமே நல்லா சுவை தரும். தேங்காய் இல்லாமையும் தேங்காய் சேர்த்தாலுமே நல்லாவே இருக்கும். ஸோ இது கொதிச்சு பச்சை வாடை போய் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம ஊற்றி இந்த எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துருச்சு, நல்லா கெட்டியும் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம தண்ணி கைமரவா நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் போல கடலை மாவை தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாங்க. டேஸ்ட் ஒன்றும் மாறாது. நம்ம ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு, நம்ம கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்போ நம்ம அது போல சேர்த்துக்கலாம். ஸோ பச்சை வாடையும் நல்லா போயிடுச்சுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க முட்டை, முட்டை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும். இந்த மசாலாலாம் நல்லா நம்மளுக்கு முட்டையில் ஊறட்டும். இது கூடவே ஒரு குட்டி ஒரு டேபிள் ஸ்பூன் போல கஸ்தூரி மெத்தியை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா ருசியை கொடுக்குங்க. இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வரட்டா கூட நல்லாவே இருக்குங்க. நம்ம ஃபுல் முட்டையாக சேர்த்துருக்கோம். இது பாதி பாதியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டான, ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் திண்டுக்கல் அசைவ உணவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திண்டுக்கல் அசைவ உணவு. நன்றி.